J-35 போர் விமானம். இந்த போர் விமானம் சீனாவால் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இரண்டாவது ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்டோட மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்ததுலேருந்து இதோட முதல் இமேஜஸ் பப்ளிக் மீடியா அவுட்லெட்ஸுக்கு கிடைச்சதுலேருந்து பாகிஸ்தானியர்கள் இந்த விமானத்தை வாங்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு தான் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் பாகிஸ்தானியர்கள் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன பேங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி கடன் மூலமாக இந்த J-35 ஏர்கிராஃப்டை வாங்குற அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்காங்க. கூடுதலாக பாகிஸ்தான்லேருந்து சில முக்கியமான பைலட்ஸ் எல்லாரும் இந்த J-35 ஏர்கிராஃப்டை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிறதுக்கு சீனாவுக்கும் போயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் பாகிஸ்தானிய ஊடகங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த J-35 ஏர்கிராஃப்ட் எப்படி உருவாக்கப்படுது அண்ட் இந்த ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தானுக்கு போகிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ்போக்கிஷம் மலகம், டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சீன போர் விமானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மேனுஃபேக்சரர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சீனாவில் ரெண்டு முக்கியமான ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது, ஒன்று செங்டு, இன்னொன்று செங்யாங். இந்த செங்டு அப்படின்ற நிறுவனம் இரண்டு போர் விமானங்களை உருவாக்கியிருக்காங்க, ஒன்று J-10C இன்னொன்று J-20. இந்த இரண்டு போர் விமானங்களை தவிர்த்து சீன விமானப்படையில் இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களுமே ஈயடிச்சாங்காப்பியாக தான் இருக்கும். ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லி நான் ரொம்ப கடுமையாக சீன விமானப்படையை விமர்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் சொல்ல சொல்ல இந்த இமேஜஸை பாருங்கள். இந்த இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை உணர்த்தும். ஃபஸ்ட்டு சோவியத் தயாரிப்பான SU-27 அண்ட் அடுத்து SU-33 அப்புறம் MiG-21. இந்த மூணு இமேஜஸையும் பார்க்குறப்ப நான் சொல்ல சொல்ல எடிட்டர் போட்டிருப்பார், இதெல்லாம் சோவியத் ஜெட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. நான் சொன்னது தான் சோவியத் ஜெட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே சீனர்கள் காப்பி அடித்து அவங்க நாட்டில் உருவாக்கியிருக்கிறதா சொல்கிற சீன தயாரிப்புகள். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரியும், சைனீஸோட இந்த செங்டாங் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஈ அடித்தான் காப்பி, சோவியத் டெக்னாலஜியை பார்த்து அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக சொந்த நாட்டில் விமானங்களை உருவாக்கியிருக்காங்க. இது பல தடவை அரசாங்கங்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உங்களோட டிசைனை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறோன்னு சொல்லி நடந்திருக்கு. அண்ட் சில தடவை சொல்லாமல் கொள்ளாமலும் காப்பி அடிச்சிருக்காங்க. இதனால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நிறையவே ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ரஷ்யர்கள் இப்போ வரைக்கும் சீனாவுக்கு சில முக்கியமான தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுல ஹெசிடேஷன் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம். ஸோ அடிப்படையில் செங்டு அப்படின்ற நிறுவனம் ஒன்று லைசன்ஸ் வாங்கி இஸ்ரேல்கிட்ட இருந்து அந்த J-10C-யை உருவாக்கியிருக்காங்க, இன்னொன்று F-35-ஓட ஸ்டெல்த் டேட்டாஸ் எல்லாத்தையுமே திருடி J-20 ஏர்கிராஃப்டை உருவாக்கியிருக்காங்க. பட் செங்டு அப்படின்ற நிறுவனம் அவங்களோட சொந்த முயற்சியால் இரண்டு போர் விமானங்களை தயாரிச்சிருக்காங்க. பட் அதே இது செங்யாங் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க ஃபாரின் டிசைன்ஸை பார்த்து, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியோட ரேடாரில் சிக்காமல் ஸ்டெல்த்தியான ஒரு பிளேனை உருவாக்குறது. இந்த ப்ராப்ளமுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. இப்போ அமெரிக்கன்ஸ் எப்படி ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னா, எனக்கு ஸ்பீடு முக்கியம் இல்லை, மெனியூரபிலிட்டி முக்கியம் இல்லை, அந்த விமானம் முழுக்க முழுக்க ஸ்டெல்த்தியாக இருக்கணும், அப்படி ஸ்டெல்த்தியாக இருந்துச்சுன்னா எதிரிகளோட ரேடாரில் சிக்காமல் அது உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் F-35 உருவாக்குறாங்க. ஸோ அவங்க இந்த ப்ராப்ளமுக்கான அப்ரோச்சுன்றதை இப்படி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யர்களை பார்த்தீங்க அப்படின்னா, SU-57 அப்படின்ற ஏர்கிராஃப்டை உருவாக்கி எனக்கு ஸ்டெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருந்தால் பரவாயில்ல, பட் இந்த விமானத்தோட ஸ்பீட் அண்ட் மென்யூரபிலிட்டி மூலமாக சப்போஸ் எதிரியோட ரேடாரில் சிக்கினா கூட எதிரிகளோட ஏவுகணைகள்கிட்ட இது சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் அவங்க வேறு ஒரு அப்ரோச்சில் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை பார்க்குறாங்க. இப்போது சீனர்களோட இந்த செங்யாங் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்கன்ஸ் கொடுத்துருக்குற அந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்யூஷனை பார்த்து அப்படியே ஈ அடித்த காப்பி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த செங்யாங் J-35 அப்படின்ற போர் விமானத்தோட இமேஜஸையும் நீங்கள் F-35-ஓட இமேஜையும் சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, என்னோடய எடிட்டர் இப்போ போட்டிருப்பாரு, அதை நீங்கள் சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும். அதாவது இந்த J-35 அப்படின்ற விமானத்தோட அப்படியே முன்பகுதியும் F-35-ஓட முன்பகுதியும் 100% மேட்ச் ஆகும். இந்த 100% மேட்சிங்கை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டிசைன் வைஸில் மட்டும் இல்லாமல் அவங்களோட சென்சர் பொசிஷன்லேயுமே F-35 எங்கே அந்த IRIST சென்சர் இருக்குமோ அதே இடத்துல J-35 IRIST சென்சார்ஸ் இருக்கும். இது இன்னமும் ஒரு பக்கம் போய் இந்த காக்பிட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பைலட் உட்கார்ற இடத்துல சீட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு டில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி டில் பண்ணி வைக்கிறதுனால அந்த பைலட்டால் அதிக ஜீஸை மென்யூர் பண்ண முடியும், தாங்க முடியும். ஸோ அந்த டில்ட் ஆங்கிள்லேருந்து அப்புறம் அந்த கேனப்பி ஓப்பன் ஆகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் பாயிண்ட்டில் அப்படியே கேனப்பி ஓப்பன் ஆகும். J-35 F-35 அதே மாதிரி சிங்கிள் பாயிண்ட்டில் ஓப்பன் ஆகும்.
அதுவுமே ஒரே மாதிரி இருக்குது நண்பர்களே, அப்படியே ஈ அடைச்சாங்க அப்பி. சரி, அப்படியே பின்பகுதியில் வந்தீங்க அப்படின்னா இதோட இரண்டு வெர்டிக்கல் ஸ்டேபிளைசர்ஸ் அதுவுமே J35 இருக்கிற சேம் ஓரியன்டேஷன், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இவங்க உருவாக்கியிருக்கிற இந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் இருக்கிற ஒரே மாற்றம் என்ன J35க்கும் இந்த F-35க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட இரண்டு என்ஜின்ஸ் தான், அதை தவிர வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஸோ செங்யாங் நிறுவனம் வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை ஒருத்தர் உருவாக்கியிருக்காப்புல, அந்த சொல்யூஷனை அப்படியே காப்பி பண்ணி இவங்களோட ஏர்க்ராஃப்ட் டிசைனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சீனர்களோட அதிநவீன ஆயுதம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு நல்ல ஏர்க்ராஃப்டா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதிலுக்கு நம்ம போகலாம். ஸோ ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர் 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ரொம்ப முக்கியமான சில தொழில்நுட்பங்கள் இருந்தாங்கணும். ஒன்று, ஒரு பவர்ஃபுல்லான AESA ரேடார். இன்னொன்று, லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி. இது அந்த விமானத்தில் இன்டெகிரேட் ஆக போகிற ஏர் டு ஏர் ஏவுகணைகளோட திறனை பொறுத்து இருக்குது. அண்ட் மூணாவதாக, ஒரு நல்ல என்ஜின். இந்த என்ஜின் வெளிப்படுத்தக்கூடிய த்ரஸ்ட் அப்படின்றது கூடவோ கம்மியாகவோ இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த என்ஜின் வெளிப்படுத்தக்கூடிய இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கணும். பேசிக்கலி இந்த என்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹீட் அப்படின்றது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது ரேடார்லையும் ஸ்டெல்த்தியாக இருக்கும், ஐஆர் சீக்கர்ஸ் கிட்டேருந்தும் சிக்காமல் இருக்கும். ஸோ ஐஆர் சீக்கர்ஸ் அப்படின்றத தாண்டி இன்னொரு பக்கம், ரேடார்லேருந்து வரக்கூடிய அலைகள் இந்த என்ஜினோட டர்பைன்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ஜெகஜோதியாக கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இந்த விமானம் ரேடாரில் தெரியும். ஸோ அந்த ரேடார் அலைகள் என்ஜினோட நாசல் வழியாக டர்பைன்ஸில் ஹிட் ஆகி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி அந்த என்ஜின்ஸை இவங்க டிசைன் பண்ணணும். இதுதான் 5th-gen என்ஜினுக்கும் ஒரு 4th-gen என்ஜினுக்கும் உள்ள வித்தியாசம். இதை ஏகப்பட்ட முறைகள் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். ஐ திங்க் ரஷ்யன்ஸ் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், உலகத்திலேயே அமெரிக்கன்ஸை தவிர்த்து. அதை தாண்டி வேறு எந்த ஒரு கண்ட்ரியும் இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜியை அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்போது சீனர்களை பொறுத்த வரைக்கும் இந்த J-35 ஏர்க்ராஃப்டை முதல் தடவையாக சோதனை பண்ணுறதுக்கு ரஷ்யன் என்ஜின்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ரஷ்யன் நான் ஸ்டெல்தி 4th-gen ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸ், அவங்களோட MiG-29 போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சேம் என்ஜினை J-35 போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, WS-15 அப்படின்ற உள்நாட்டு தயாரிப்பு என்ஜின் ஒன்று இருக்குது, இந்த என்ஜினை போட்டு தான் நாங்கள் J-35 சோதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீனர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனீஸை பொறுத்த வரைக்கும் இந்த J-35 அப்படின்றது அவங்க எந்த ரோலுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களோட விமானம் தாங்கி கப்பல்லேருந்து இயங்குகிற மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. J-20 மாடிஃபை பண்ணி அவங்களோட நேவியிலேருந்து இயக்க முடியாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். முதல் நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு நேவி விமானத்தை எடுத்து ஏர்ஃபோர்ஸுக்கு ஈஸியாக அதை மாற்றிட முடியும், பட் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை எடுத்து நேவிக்கு மாற்றுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகும். உதாரணத்துக்கு MiG-29Kவை நம்ம சொல்லலாம். ஏன்னா தான் அதை நம்ம நேவிக்கு மாடிஃபை பண்ணாலும் ஹெவியாக பண்ணாலும் அது நிறைய இடங்களில் அன்ரிலையபிளாக இருக்குது. ஸோ கிரவுண்டப்லேருந்து ஒரு நேவி ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணுறது இதற்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக நம்ம சொல்லலாம். ஸோ அமெரிக்கன்ஸோட வழக்கம் போல் அவங்க பண்ண சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட F-35ஸை கேரியர் ஆப்ரேஷனுக்கு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, F-35Cஸை. அதே மாதிரி அதே டிசைன் F-35 காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணி அவங்க இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து இயங்குறதுக்காண்டி அவங்களோட லேண்டிங் கியர்ஸை 3 மடங்கு அதிக ஸ்ட்ரென்த்லையும் மற்றும் அந்த விங்ஸை ஃபோல்ட் பண்ணுற மாதிரியும் J-35 உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் J-20 இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான AESA ரேடார்ஸ் மற்றும் சென்சர் ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையுமே J-35 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது சென்சர்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தாண்டி இந்த குறிப்பிட்ட விமானம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த விமானத்தை லீத்தலாக மாற்றக்கூடியது அந்த ஆயுதங்கள் தான். அப்போ என்னென்ன ஆயுதம் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச PL-15, PL-12 ஏவுகணைகள், மீடியம் மற்றும் லாங் ரேஞ்ச். ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் PL-21 அப்படின்ற ஒரு ஏவுகணையை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த PL-21 ஏவுகணை கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த மாதிரி போர் விமானங்களை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சீட் டெட் மிஷனுக்கு தான் பயன்படுத்துவாங்க. எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை காலி பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஏர் டிஃபென்ஸில் வந்து கணக்கில் வரக்கூடிய எல்லா ஆயுதங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ்,
அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ், இது எல்லாமே ஏர் டிஃபென்ஸில் தான் வரும். ஸோ ஃபைட்டர் ஜெட்ஸை கொள்றதுக்கு ஏர் டு ஏர் ஏவுகணைகள் அண்ட் ரேடார் மற்றும் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸை அடிக்கிறதுக்கு ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகள், இந்த ரெண்டுமே முக்கியமானது ஃபிஃப்த் ஜெனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டியில் எதிரியோட ஏவாக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா ஏவாக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடார்ஸ் வச்சுருக்கும். எதிரியோட ஃபைட்டர் ஜெட்டில் கூட சின்ன ரேடார் தான் இருக்கும். ஸோ எதிரியோட ஃபைட்டர் ஜெட்டை கிட்ட போய் இவங்க ஏவுகணைகளை ஃபயர் பண்ண முடியும். பட் ஏவாக்ஸுன்றதில் ரொம்ப பெரிய ரேடார் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸை அடிக்கிறதுக்கு பக்கத்தில் போய் அடிக்கலாம், ஏன்னா அதெல்லாம் அதை தற்காத்து கொள்றதுக்கு அதுக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பக்கத்தில் போனாலே எதிரியோட ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இந்த விமானத்தோட லொக்கேஷன் போயிடும். ஸோ தூரத்துலேருந்து அதை அடிக்கிறது தான் நல்ல ஆப்ஷனு. அதற்கு தான் இவங்க PL-21 அப்படின்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. இது 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். இப்போது இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏவுகணை மற்றும் இந்த J-35 ஸ்டெல்த்தியான ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு தலைவலியை கொடுக்க போகுது. சீனர்கள்கிட்ட இதை விட அட்வான்ஸ்டான J-20 இருக்குது, பட் அது நம்ம பிரச்சனை இல்லை. ஏன்னா சீனர்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம கூட போருக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா சைனீஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ், அவங்களுக்கு அவங்க நாட்டோட பொருளாதாரம் மிகவும் முக்கியம். இப்போது அமெரிக்காவோட அவங்களுக்கு போட்டி போடுறதுக்கு தான் டைம் இருக்குது. தேவையில்லாமல் இந்தியா கூட போட்டி போட்டு அவங்களோட பொருளாதாரத்தையோ இல்லை அவங்களோட குளோபல் சப்போர்ட்டையோ காலி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானிகள் அப்படி இல்லை, அவங்கக்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எக்கனாமின்ற ஒன்றும் சுத்தமாக இல்லை. ஸோ ஆப்வியஸாக அவங்க நம்ம கூட சின்ன சின்ன வாரில் ஈடுபடுவாங்க. இது வார் அப்படின்னு சொல்கிறப்ப முழுக்க முழுக்க போரில் ஈடுபடாது, சின்ன சின்ன இடத்துல உள்ளே புகுந்து நம்ம மேலே பாம்ஸை போட்டுட்டு ரிட்ரீட் பண்ணுவாங்க. குளோபல் ஸ்டேஜில் நம்ம மேலே ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி அவங்க இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவாங்க. அதற்கு இந்த J-35 அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். J-35 அதோட ஸ்டெல்த்தினஸ் வந்து F-35ஸோடையோ இல்லை F-22ஸோடையோ நேதான் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்படின்னாலுமே ஒரு சாதாரண 4.5 ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்டை பாகிஸ்தானியர்கள் வாங்குகிறாங்க அப்படின்றப்ப பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஏர்க்ராஃப்டை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது முக்கியம். எடுத்தங்க கௌதம் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட் மற்றும் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் சில கண்ட்ரிஸ்க்குள்ளே போயிட்டு வருது அட்டாக் பண்ணுறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லெபனானில் ஒரு பெரிய ஃபியூனரல் ஒன்று நடந்திருக்கும், முக்கியமான ஹிஸ்புல்லா தலைவரை அடக்கம் பண்ணுறதுக்கு. அந்த ஃபியூனரல் மேலே இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் லோ ஆல்டிடியூடில் பறந்துருக்கும். இந்த மாதிரி ஸ்டந்தெல்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பண்ணுறாங்கன்னா அதற்கான காரணம் அவங்களோட டெக்னாலஜி ரொம்ப சுப்பீரியராக இருக்குது அப்படின்றதுனால. அந்த டெக்னாலஜி அந்த இடத்துல ரைவல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பட் J-35 அந்த மாதிரி பாகிஸ்தானியர்களால் பயன்படுத்த முடியாது, ஏன்னா இந்தியா கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான சர்ஃபேஸ் ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான 5th-gen ஃபைட்டர் ஜெட்டை ஹன் பண்ணக்கூடிய ரேடார்ஸை இண்டிஜினியஸாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ J-35 அப்படின்றது இஸ்ரேலுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது மிடில் ஈஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜை கொடுக்காது. பாகிஸ்தானியர்கள் இஸ்ரேல் எப்படி அவங்களோட போர் விமானத்தை பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம மேலே அவங்களோட இந்த போர் விமானத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா J-35 வந்து F-35 கம்பேர் பண்ணுறப்ப இன்ஃபீரியரான விமானம், கூடுதலாக இதில் இருக்கிற வெப்பன் சிஸ்டம் எதுவுமே டெஸ்டட் கிடையாது, ப்ரூவன் கிடையாது. ஸோ பாகிஸ்தானியர்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த J-35 அவங்களுக்கு ஒரு லீத்தலான வெப்பனாக இருக்கும் நமக்கு எதிராக. அண்ட் இப்போ இருக்கிற நிலைமையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இதை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒன்று F-35 விமானத்தை வாங்கி ஆகணும், இல்லை SU-57 விமானத்தை வாங்கி ஆகணும். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ரஃபேல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சேம் AESA மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்டை ஜென்ரலைஸ் பண்ணணும். இந்திய விமானப்படையில் இருக்கிற சுக்காய்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சிமிலரான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அண்ட் தேஜஸ் Mach 1, Mach 2 ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு நம்பர்ஸில் நம்மளோட இந்திய விமானப்படையில் இன்டெக்ட் ஆகணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ J-35 ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனாலும் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கலை அப்படின்னா அது நமக்கு ஆபத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.